ഇവിടെ എന്താണ് നടക്കുന്നത്, വരുന്നവൻ ആരാണ് എന്നൊക്കെ മനസ്സിലാക്കിയാൽ ഈ ലോകത്തുള്ള ആരും പിന്നെ ഇങ്ങോട്ട് വരില്ല. வெல்கம் பேக் டு ஜிடிஏ சான் அண்ட் ரசரியல் லைஃப் மோட்ஸ் எபிசோட்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா துபாய் ரைடில் டே த்ரீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலை மேலே தாங்க இருக்கோம். இப்போ வந்து நான் கீழே இறங்கிட்டு இருக்கோம். கரெக்டாக இப்போ டைம்னா வந்து பார்த்தீங்கன்னா 3:00 இப்போ இறங்க ஆரம்பித்தா தான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ 4:00 இல்லை 5-6 o'clock இறங்க முடியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி உள்ளே போயிட்டு தாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் அது உள்ளே போனால் தான் நம்ம பைக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலும் போடணாங்க. நம்ம ஸ்பேரோ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் பெட்ரோல் இல்லாமல் தாக்க பிடிச்சதே வந்துன்னா பெரிய விஷயம். மலை மேலே ஏறி இப்போ இறங்கி அப்புறம் வந்துன்னா பெட்ரோல் வேறு போடணுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழே தான் இறங்கிட்டுருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்துன்னா சவுண்டு கேட்குதுங்க இறங்கும் போது. அது ஏன்னு தெரியலங்க, அது ஏன் தான் இந்தமாரி கேட்குதுன்னே தெரில. ஒரு மாதிரி சலசலசலசலன்னு சவுண்டு கேட்குது. அது என் பைக்லேருந்து நம்ம ஸ்பேரோலேருந்து வருதா, அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த இடத்துலேருந்து வருதா தாங்க தெரியல. நம்ம கீழே இறங்கிட்டு தாங்க இது வந்து செக் பண்ண. ஓ மை காட், ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. 3 hours later. ஓகே கேஸ், நடுவில் ஏன் கட்டாச்சும் பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த இடத்துல கீழே விடாம போகும்போது நம்ம கேமரா வந்து பார்த்தா கீழே வீழ்ந்துருச்சுங்க. கீழே வீழ்ந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேசாக வந்து பார்த்தா உடஞ்சிதுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2வது கேமரா ஒன்று இருந்தது பேக்கப்பு, அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஆயிடுச்சுங்க. என்னாச்சுன்னு பார்த்தோன்னா நம்ம ஸ்பேரோவோட இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபால்ட்டுன்னு நினைக்கிறேன். வேற எங்கேயாவது ஃபால்ட் இருந்தால் கூட பார்த்துக்கலாம். பின்னாடி பேக் டயரில் வேறு வந்து பார்த்தீங்கன்னா லேசாக வந்தோன்னா பஞ்சர் ஆகிருக்கு. அந்தளவுக்கு இல்லை, சிங்கிளாக யாராவது போனால் போகிற மாதிரி வந்தோன்னா லேசாக வந்தோன்னா பஞ்சர் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது மெக்கானிக் ஷாப் வந்து வேணால் கண்டுபிடிக்கணும். இந்த சிட்டி வேறு புதுசு நமக்கு வேறு. நம்ம இன்னும் துபாய் கூட போகலை. துபாய் போகிறதுக்கு இன்னும் கண்டிப்பாக 4 இல்லைன்னா 2-3 நாள் ஆகும். ஆனால் நம்ம ஸ்பேரோ மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கே கூட போயிடலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நைட்டு ஃபுல்லாக வந்து நான் ரைட் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாங்க. நம்ம ஸ்பேரோ வந்து ரெடி பண்ணோன்னா இப்போ வந்தோன்னா கண்டிப்பாக ஒரு மெக்கானிக் ஷாப் வந்து இப்போ தேவைப்படும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேரோ ரெடி பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் தாங்க கிளம்புற மாரி இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டெயின்லேருந்து கீழே இறங்கின உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல 1 day மட்டும் வந்தோன்னா ரூம் புக் பண்ணிட்டேங்க. நம்ம ஸ்பேரோ ரெடி பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு தாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறேன். எனக்கு நான் சொன்னது கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்பேரோ வச்சுட்டு இப்படியெல்லாம் போக முடியாது. நடுவில் நம்ம ஸ்பேரோக்கு என்ன வேணால் ஆகலாம். அதாங்க, ஓ மை காட், இப்போ தாங்க பார்க்குற டைம் வந்து பாருங்க, கிட்டத்தட்ட இப்போயே வந்தோன்னா 12:30 ஆகுதுங்க. நேற்று நைட்லேருந்து நான் வந்தோன்னா சாப்பிடாம இருக்கேன். அதான் என்னடா வயிறு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததுங்க. பைக்கே வந்தோன்னா ஓட்ட முடியல. கண்ணெலாம் வந்து ஒரு மாதிரி இருட்டாகிற இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி இருக்குதுங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ருவோம். வேறு வழியில் முறையில் சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணால் தான் உண்டு. சரிங்க, வேறு வழியில் நம்ம வந்தோன்னா சாப்பிட்டு தான் ரைட் பண்ணணும். நல்ல வேலை பக்கத்துலேயே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்குது. அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஹோட்டலில் வந்துன்னா சாப்பிட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பேரோ எடுத்துகிட்டு திரும்பவும் வந்து ரைட் பண்ணலாங்க. நம்ம சாப்பிட்டு வர வரைக்கும் நம்ம ஸ்பேரோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கூல் டவுன் ஆகும். ரொம்ப ஹீட்டாக இருக்குது சைலன்சர். சைலன்சரில் தாங்க பிரச்சனை. ஏன்னா இவ்வளோ ஹீட்டு வந்தோன்னா வந்ததே இல்லை, சமையிட்டே இருக்குது, காலே வைக்க முடியலைங்க. இதோ வந்துச்சு பாருங்கள், இங்கே தாங்க. உள்ளே போயிட்டு வந்தோன்னா நம்ம சாப்பிட்டு வருவோம். வந்துற பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்து ஓட்டுவோம் நம்ம ஸ்பேரோ. அது வரைக்கும் வந்துன்னா ஹீட் ஆகட்டோங்க. உள்ளே போய் வந்தோன்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்தோன்னா சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதாங்க. என்ன இருக்குதுன்னு தெரியலையங்க. காலையில் என்ன சாப்பிட்றது, சாரிங்க மதியானம் மாதிரி காலையில் நினச்சிட்ருக்கேங்க. பிக் மீல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன், ரொம்ப பசியாக இருக்குதுங்க. அதை மட்டும் வந்துன்னா சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தாங்க. ஏன்னா நைட்லேருந்து சாப்பிட செம்ம பசிங்க. ஓகேங்க, இப்போ வந்துன்னா சாப்பிட்டாச்சு. இப்போ வந்துன்னா நம்ம கிளம்ப வேண்டியது தான். நம்ம ஸ்பேரோ வந்து பார்த்தீங்கன்னா வெளில வெயிட்டிங்கில் இருக்கும். அது இருக்க பாருங்கள் நம்ம ஸ்பேரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு நம்ம எடுத்துகிட்டு போய் நம்மளோட அந்த புக் பண்ணோம் இல்லையா, அந்த ஹவுஸில் எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு நம்ம என்ன பிரச்சனைன்னு நம்மளோட டூல் பாக்ஸில் சரி பண்ண முடியுதா பார்க்குறேங்க. முடியலன்னா நாளைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக எங்கேயாவது மெக்கானிக் ஷாப்பை தேடி கேடி அலைஞ்சு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைடு கிளம்ப வேண்டியது தான். வேறு வழி இல்லைங்க. இது வரைக்கும் பாருங்கள் இதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்மளோட புக் பண்ண வீடு இருக்குது, அங்கே எடுத்துகிட்டு போய் விட்டுற வேண்டியது தாங்க.
ஓகேங்க. இப்போ வந்து நான் கொஞ்சமாக ஏறுது, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் நான் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகுது பாருங்களேன், ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போகும், உங்களுக்கே தெரியுது பார்த்தீங்களா. பின்னாடி டயர் வந்து ரொம்ப பஞ்சர் ஆகிடுச்சுங்க, சுத்தமாக வந்து வேணால் ஏற மாட்டேது. ஓ மை காட், ஓ ரொம்ப ஓட்டுறதே கஷ்டமாக இருங்க, முதல்ல எடுத்துகிட்டு போய் விடணுங்க. ஓகே இப்போ வந்து நான் எடுத்துகிட்டு போய் கராஜில் விடலாங்க. ஓகேங்க, வேறு வழி இல்லை. சரி ஓகே, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தூரம். ஓ மை காட், ஓகேங்க. பின்னால் இந்த பஞ்சர் வேறு வந்து வேணால் ரொம்ப பெருசாகிடுச்சுங்க. சரிங்க, இந்த வீடியோ இவ்வளோ தான். பார்த்தில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப துபாய் ரைடு வந்தோன்னா கண்டினியூ பண்ணலாங்க.